மேலிருந்து கீழே விழும் ஒரு பொருளின் உயரம் டி நேரத்தை பொறுத்து சார்பாக. ஸோ இப்போ மேலேருந்து கீழே ஒரு பொருள் விழுது, அதோடைய உயரம் வந்து டி நேரத்தை பொறுத்து. ஸோ அப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்ஒய் வந்து எக்ஸ்ஒய் அச்சை வந்து எடுத்துக்கணும். ஸோ டி நேரத்தை பொறுத்து சார்பாக எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு மைனஸ் 16 டி ஸ்கொயர். ஸோ பொதுவாகவே நம்ம ஒரு சார்புனாலே இங்கே எக்ஸுங்கிறது என்னது சார்பகம், நம்ம இந்த சைடு கண்டுபிடிக்கிறது என்னது துணை சார்பகம். இச்சார்பினை வரைபடமாக கொண்டு ஒன்றுக்கொன்றா என தீர்மானிக்கவும். ஸோ இது ஒன்றுக்கொன்று சார்பா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒன்றுக்கொன்று அப்படின்னாலே எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் நமக்கு வரணும். இங்கே எஸ் ஆஃப் டி இருக்குது, இதை வந்து எஸ் ஆஃப் T1 ஈக்குவல் டு எஸ் ஆஃப் T2. ஸோ இந்த மைனஸ் 16 T1 ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 16 T2 ஸ்கொயர். இப்போ இந்த பெருக்கல் மைனஸ் 16 இங்கிட்டு வகுத்துல வந்துருச்சுன்னா ரெண்டுமே நமக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ நமக்கு T1 ஸ்கொயர் ஈக்குவல் டு T2 ஸ்கொயர் தான் இருக்கும். இப்போ ஒன்று கொண்டு நம்ம என்ன செய்யணும், ரூட் எடுக்கணும். இப்போ இங்கே T1 இருக்கா, இந்த ஸ்கொயர் வந்து இங்கிட்டு ரூட்டாக போகும்போது நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் T2 கிடைக்கும். அடுத்து T2 ஸ்கொயரில் இருக்கிற இந்த ஸ்கொயர் அங்கிட்டு நமக்கு ரூட்டாக போச்சுன்னா, ஸோ ரெண்டு சைடு மாறி மாறி நம்ம ரூட் எடுக்கும்பொழுது ப்ளஸ் ஆர் மைனஸ் T1 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் T2 கிடைக்கும். பொதுவாக நமக்கு ஒன்றுக்கொன்று சார்புனாலே எப்படி இருக்கும் அப்படின்னா, சார்பகத்தில் இருக்கிற முன்பிம்பம் ஒரே ஒரு பிம்பத்தினை தான் கொண்டிருக்கணும். ஸோ இப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே ஏ இருக்குன்னா 1 to A தான் நமக்கு தொடர்பில் இருக்கணும். ஸோ இங்கே பி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த 1 வந்து பியோட என்ன செய்யக்கூடாது, தொடர்பில் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாட்டி ஸோ இங்கே 1 - 1 இருக்குது, ஒரு முன்பிம்பத்துக்கு ஒரே ஒரு பிம்பம் தான் இருக்கணும். இப்போ 1 - 1 ரெண்டு பிம்பங்களை கொண்டிருந்துச்சுன்னா அது வந்து ஒன்றுக்கொன்று சார்பு கிடையாது. ஸோ இங்கே முன்பிம்பத்தில் ரெண்டு வேறுபட்ட உறுப்புகள் ஒரே ஒரு பிம்பத்தை கொண்டிருக்குது, அப்போ இது ஒன்றுக்கொன்று சார்பு கிடையாது. ஸோ அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் T1 T2னா, இப்போ இங்கே T1 ப்ளஸில் மைனஸ்லேயும் வரும், T2வும் ப்ளஸ்லேயும் மைனஸ்லேயும் வரும். ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்யணும், வரைபடம் மூலமாக ஒன்றுக்கொன்றா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டீக்கும் எஸ் ஆஃப் டீக்கும், ஸோ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு தான் சார்பு பார்த்துருக்கோம். இங்கே வந்து ஒரு சார்பு கொடுத்துருப்பாங்க, சப்போஸ் x+3. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிறோம். இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 1 என்ன செய்வோம், எஃப் ஆஃப் 1 1 + 3 = 4 போடுவோம். இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எஸ் ஆஃப் டீக்கு டீயோட வேல்யூ எடுக்கிறோம். ஸோ இங்கே எப்படி எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸ் எடுத்தோமோ அதே மாதிரி தான் எஸ் ஆஃப் டீக்கு டி. இப்போ டி வந்து 0 1 - 1 2 - 2 எடுத்துக்கிறோம். ஸோ இதை நம்ம எஸ் ஆஃப் டீயில் மைனஸ் 16 டி ஸ்கொயரில் டீங்கிற இடத்துல நம்ம அப்ளை பண்ணோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு டீக்கு நம்ம 0 எடுத்தோன்னா ஃபுல்லாக நமக்கு என்னது 0 தான் வரும். இப்போ டீக்கு 1 எடுத்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா -16 × 1 ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர் 1 தான் நமக்கு அதே -16 தான் கிடைக்கும். அடுத்து -1, ஸோ -16 × -1 தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ -1 ஹோல் ஸ்கொயர்னால் நமக்கு என்னது, ஈவன் நம்பரில் இருக்குது நமக்கு பவர், அப்போ -1 × -1 என்னது +1 வரும். ஸோ திரும்ப நமக்கு -16 தான் வரும். ஸோ 2 போட்டோன்னா -16 × 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு -16 × 4, இதை மல்டிப்ளை பண்ணோன்னா -64. ஸோ -2 போட்டாலும் நமக்கு -64 வருது. இப்போ இது ஒரு அம்புக்குறி படத்தில், ஸோ வரைபடம் மூலமாக தான் நம்மளை போட சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம இதை அம்புக்குறி படத்தில் போட்டோன்னா இது ஒன்றுக்கொன்று இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இங்கே 0 1 - 1 2 - 2, ஸோ 0 - 16 - 64. இப்போ இந்த 0க்கு 0, ஸோ 0க்கு 0, 1 - 1 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே பிம்பத்தை கொண்டிருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு முன்பிம்பத்துக்கு ஒரே ஒரு பிம்பம் தான் இருக்கணும். ஆனால் இங்கே நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ரெண்டு வெவ்வேறு உறுப்புகளுக்கு ஒரே ஒரு பிம்பம் நமக்கு தொடர்பில் இருக்குது. அதே மாதிரி தான் 2 - 2 ஒரே ஒரு பிம்பத்தை கொண்டிருக்குது. ஸோ அப்போ இது வந்து நமக்கு வந்து ஒன்றுக்கொன்று கிடையாது.
இது எப்படி வரைபடம் மூலமா வரையிறது அப்படின்னா, இது வந்து அம்புக்குறி முறை. ஸோ இது வந்து அம்புக்குறி முறை. நமக்கு கேட்டிருக்கிறது வந்து வரைபடமாக வரையணும் எக்ஸ் ஒய் வச்சு. ஸோ வரைபட முறையில் ஜீரோ எக்ஸு ஒய் ஒன்று ரெண்டு மூணு நாலு. ஸோ மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு. இங்கே கீழே வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸோ 64 வரைக்கும் போயிருக்கு, அப்போ 10 20 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் 10 மைனஸ் 20 மைனஸ் 30 மைனஸ் 40 மைனஸ் 50 மைனஸ் 60 மைனஸ் 70. 10 20 30 40. ஃபஸ்ட்டு நமக்கு 0,0. ஸோ 0,0. செகண்ட் வந்து 1,-16. 1,-16 அப்படிங்கிறது இப்போ இங்கே 15 இருக்கும். ஸோ அதுக்கு கீழே உள்ள ஒரு பாயிண்ட்டு 1,-16. அதே தான் நமக்கு -1,-16. ஸோ -1,-16. அடுத்து 2,-64. 2, இங்கே -60. ஸோ அந்த நடுவில் இருக்கிற பாயிண்ட் 65. அப்போ அதுக்கு மேலே இருக்கிற அந்த பாயிண்ட் தான் -64. ஸோ அதே தான் நமக்கு இங்கிட்டும் -2,-64. ஸோ நமக்கு வரைபட முறை கேட்டதால தான் நம்ம வரைபட முறை வரைகிறோம். இல்லாட்டி இந்த அம்புக்குறி முறை வந்து நம்ம வரையணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிச்சு இது ஒன்றுக்கொன்று இல்லை அப்படின்னு. ஸோ இந்த புள்ளிகளெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணும்பொழுது ஒரு வளைவரை நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு வளைவரை கிடைக்குது. இப்போ இதை வந்து நம்ம கிடைமட்ட கோடு சோதனை இருக்கு. ஸோ கிடைமட்ட கோடு சோதனைப்படி இது ஒன்றுக்கொன்றா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த ஒய் அச்சில் நம்ம ஒரு நேர்கோடு வரைகிறோம். ஸோ எங்கனாலும் இந்த வரைஞ்சிக்கலாம். இந்த நேர்கோடு வந்து வளைவரையை ரெண்டு புள்ளியில் சந்திக்குது. ஸோ ஒரு நேர்கோடு கிடைமட்ட கோடு சோதனைனா, இப்போ ஒரு வளைவரையை ஒரு நேர்கோடு எந்த புள்ளியிலையும் சந்திக்கலைன்னா அது வந்து மேற்கோர்த்தல் அல்ல. ஸோ வரைபடம் மூலியமாக கேட்டாங்கன்னா அந்த கிடைமட்ட கோட்டு சோதனை நம்ம பயன்படுத்தணும். அடுத்து ஒரு வளைவரையை ஒரு நேர்கோடு ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளிகளில், ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளிகளில் சந்தித்தால் அது வந்து ஒன்றுக்கொன்று அல்ல. ஒன்றுக்கொன்று அல்ல. இதே ஒரு வளைவரையை ஒரு நேர்கோடு, ஸோ இதே ஒரு வளைவரையை ஒரு நேர்கோடு ஒரே புள்ளியில் சந்தித்தால் அது ஒன்றுக்கொன்று. இப்போ இங்கே நமக்கு இந்த செகண்ட் டயக்ராம் படி இந்த வளைவரையை நேர்கோடு ரெண்டு புள்ளியில் சந்திக்குது. ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளிகளில் சந்திக்குது. அப்போ நமக்கு இது ஒன்றுக்கொன்று அல்ல. ஸோ ஒன்றுக்கொன்று அல்ல. அப்போ நமக்கு இந்த S(t1)=S(t2) படி இது நமக்கு ≠ T1 ≠ T2. ஸோ அந்த X=Y-ன் படி நமக்கு T1 ≠ T2 வந்து என்ன செய்யாது, ஒன்றுக்கொன்று கிடையாது. ஏன்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த ப்ளஸ் மைனஸ் படி நமக்கு என்ன செய்யுது, அம்புக்குறி படம் மூலியமாகவே பார்த்து இது ஒன்றுக்கொன்று வரலை. ஸோ அப்போ இது வந்து இந்த X=Y இந்த கண்டிஷன் படி நமக்கு இது ரெண்டுமே ஈக்குவல்ட்டாக வராது. ஏன்னா
முன்பிம்பத்தில் ரெண்டு உறுப்புகளுக்கு ஒரே ஒரு பிம்பம் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வரைபடம் மூலமாக தான் அந்த குவஸ்டினில் கேட்டாங்க. அதனால் வரைபடம் மூலயமா என்ன செஞ்சுருக்கோம், ஒன்றுக்கொன்று அல்லன்னு சொல்லி சரிபார்க்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட வான்வழி பயண கட்டணமானது அடிப்படை வானூர்தி கட்டணம். ஸோ இங்கே வந்து அமௌண்ட் வந்து ரூபாயில் கொடுத்துருக்காங்க. சி உடன் எரிபொருள் கூடுதல் கட்டணம் எஸ் உள்ளடக்கியுள்ளது. ஸோ வான்வழி பயணத்துக்கு இங்கே கட்டணம் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அடிப்படையான வானூர்தி கட்டணம் வந்து சி, எரிபொருள் கூடுதல் கட்டணம் எஸ். இதை வந்து உள்ளடக்கியுள்ளது. சி மற்றும் எஸ் ஆகிய இரண்டுமே வான் தொலைவு அளவு எம்மால் அமைகிறது. ஸோ இங்கே வான் தொலைவு அளவு வந்து எம்னு சொல்லியிருக்காங்க. வான் தொலைவு அளவு வந்து எம்மால் அமைகிறது. மேலும் சி ஆஃப் எம் ஈக்குவல் டு 0.4m+50 மற்றும் எஸ் ஆஃப் எம் ஈக்குவல் டு 0.03m எனில் வான் தொலைவு அளவு ரீதியாக ஒரு பயணச்சீட்டின் மொத்த கட்டணத்தினை எம்மின் சார்பாக எழுதுக. ஸோ பயணச்சீட்டின் மொத்த கட்டணத்தை வந்து எம்முங்கிற அடிப்படையில் நம்ம எழுதணும். இதுதான் வந்து அந்த பயண கட்டணம். ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட் லைனில் வான்வழி பயண கட்டணமானது வானூர்தி கட்டணம் சிஎஓ எஸ்ஐயும் உள்ளடக்கியது. அந்த சியு எஸ் தான் என்னது நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது. ஸோ இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணும்பொழுது பயணச்சீட்டின் மொத்த கட்டணம் நமக்கு எம்மின் சார்பாக கிடைக்கும். அடுத்தது மேலும் 1600 வான் தொலைவு மைல்களுக்கான பயணச்சீட்டின் தொகையை காண்க. ஸோ வான் தொலைவு அளவு எம்முங்கிற அடிப்படையில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வான் தொலைவு அளவு வந்து எம்மில் அமைகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த லாஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா 1600 வான் தொலைவு மைல்களுக்கான, அப்போ அந்த எம்மோட அளவு கொடுத்துருக்காங்க. எம் ஈக்குவல் டு 1600 மைல்கள். இந்த 1500-600 மைல்களுக்கான பயணச்சீட்டோட தொகை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பயணச்சீட்டின் மொத்த விலை கண்டுபிடிச்சிடலாம். பயணச்சீட்டின் மொத்த விலை ஈக்குவல் டு சி ஆஃப் எம் ப்ளஸ் எஸ் ஆஃப் எம். ஸோ 0.4m+50+0.03m. ஸோ இதை ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா 0.43m+50. இப்போ பயணச்சீட்டுக்கான தொலைவு வந்து 1600 மைல்களுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 1600 வான் தொலைவு மைல்களுக்கான பயணச்சீட்டின் தொகை இப்படின்னு எழுதலாம். அல்லது இப்படின்னு எழுதலாம், அல்லது பயண கட்டணம் எழுதலாம். ஸோ பயண கட்டணம், ஏன்னா 1600 வான் தொலை அளவுக்கு நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த பயண கட்டணம் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஈக்குவல் டு 0.43m+50. இப்போ இங்கே எம் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 1600 மைல்கள்னு எடுத்துருக்கோம். இப்போ 0.43 × 1600+50. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 688+50 கிடைக்கும் நமக்கு. ஸோ 8
37 ஸோ 238. இப்போ இங்கே வந்து நம்ம பயண கட்டணம் ரூபாயில் தான் நம்ம எழுதணும். ஸோ அமௌண்ட் சொல்கிறதால ரூபாய் 238 தான் நமக்கு பயண கட்டணம்.